ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 7. பிக் பாஸ் சீசன் 7ல 70வது நாளுடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வீக்கெண்ட் எபிசோடு பண்ணுறதுனால நம்ம கமல் சார் தான் ரொம்ப நேரம் பேசுவார். அண்ட் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த வாரம் பேசிக்காகவே வந்து எலிமினேஷன் கிடையாது அப்படின்னு விஜய் டிவி சார்பாகவே சொல்லிட்டாங்க. அதை தாண்டி கமல் சார் வந்துட்டு யாரை எலிமினேட் பண்ண போகிற அப்படின்ட்டு சஸ்பென்ஸாக கொண்டு போய் கடைசியில் ஒரு எம்டி கார்டை காமிச்சார். அந்த எம்டி கார்டில் வந்துட்டு கமல் தான் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கடந்த 6 சீசனாக வந்து கமல் சார் வந்து பொதுவாக வந்து நடுவராக இருந்தார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா சைடு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறாரு. அண்ட் மத்தவங்களெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணி பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து எபிசோட பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னடா இவரு, இவங்க பண்றது பெரிய தப்பு இருந்தாலும் வந்து அது சின்னதா காட்டி முடிச்சிடறாரு, இந்த பக்கம் இறங்க வந்து சின்ன தப்பு போனாலும் அது பெருசா வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் உள்ளுக்குள்ள அரசியல் இருந்தாலுமே இவரு இந்த ஷோ வந்து கரெக்டா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா விஷ்ணு அண்ட் அர்ச்சனா இவங்களெல்லாம் திட்டும் போது மாயா பூர்ணிமா மூஞ்சில சிரிப்பை பார்க்கணுமே. இதுல சரவண விக்ரம ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஏய் இன்னைக்கு நம்மளை பத்தி பேசும்போது பத்தி கிளாப்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்லாம் வந்து அவங்க உள்ளலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது தப்பு பண்ணவங்களுக்கு நீங்க தப்பு பண்ணீங்க இப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நெக்ஸ்ட் வந்து நிறைய பேசியிருந்தாப்புல, அதாவது நீ எல்லாம் பொண்ணாச்சி கருமோ சொறி விடுவேன், இதை வந்து வேற பக்கம் திருப்பிட்டாரு. அதாவது நீங்க லேபிள் குத்துறீங்க, வட சென்னை பையனை வந்து நீங்க அவன் வந்து அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு தினேஷ் பக்கம் திருப்பிட்டாப்புல, நெக்ஸ்ட் பணத்தை வந்து புஷ் போன மாதிரி புஷ்னு போயிடுச்சு. சரி ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த சண்டே எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓப்பன் பண்ண உடனே ஆண்டவர் அப்படியே வந்தாப்பல வந்து நின்றுட்டு ஓப்பன் ஒரு பஞ்சு டைலாக் பேசுவார் இல்லையா, அது மாதிரி வந்து எங்கே தப்பு நடந்தாலும் உரிமை வந்து மறுக்கப்படக்கூடாது, நீங்கள் வந்து உங்களோட உரிமை குரலை ஏற்றணும், அதாவது மழை வெள்ளம் வந்திருக்கு அங்கே வந்து சரியாக ஆட்சி நடக்கல போல நீங்கள் வந்து உங்களுடைய குரலை எழுப்பி கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து அரசியல் பேசினாப்பில. அதாவது ஃபஸ்ட்லாம் இவர் பேசுறதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும், இப்போ வந்து என்னன்னே தெரியல வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்குலாம் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் இவர் ஸ்பீச்செல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பான், ரொம்ப அழகாக பேசுவாப்பில் நல்லா இருக்கும். இப்போ வந்து என்னடா இவர் ஒன் சைடாக பேசுகிற மாதிரி இருக்குது, அரசியலே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அகம் டிவி வெளியே அகரத்திற்குள் போயிட்டு அவங்க கிட்ட நம்ம பேசலாம்னு உள்ள போறப்பல எல்லாரும் இருந்துச்சு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அம்மாயா எழுப்பிய அந்த ஒரு மணி அது சரியானதா தவறானதான்னு பேசலாம், முதல்ல உட்கார கூட சொல்லல. சரி மாயா பக்கம் வந்து வந்துட்டாப்பல, மாயா பக்கம்னா மாயா வந்து என்டர்டைன்மெண்ட் இல்ல அப்படின்னு வந்து பெல் அடிச்சாங்க இல்லையா, அதை பத்தி பேசுறாப்பல. அதாவது இந்த வாரம் இந்த வீட்டுல என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து அவங்க கிட்ட பதில் தெரியணும் அப்படின்ட்டு தினேஷ் நீங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு ஒரு ஒருத்தட்டே கேக்குறாப்ல. அந்த மணி அடிச்சவங்க வந்து எதை என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல சார், பண்ணாங்களாங்கிறது மத்தவங்க தெரியல, என்னை சுத்தி இருந்தவங்க என்னை என்டர்டெயின் பண்ண மாதிரி இருந்தது. நீங்க பண்ணீங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே இருந்துச்சு சார். சரி நீங்க அதுல என்ன பண்ணீங்க? நான் எல்லாமே தான் சார் பண்ணேன். மாயா ஒரு கமெண்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க சார், போரிங் அப்படினு சொல்லிட்டாங்க சார் எங்க எல்லாரியுமே. ஆமா நாங்க பேசிட்டு நாங்க என்டர்டெயினரா தான் இருக்கோம் அப்படினு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் நான் எதுவும் கேட்டுக்கல, பட் ஸ்மால் பாஸ் வீடு வந்து ஜாலியா இருந்தோம். நிறைய ட்ரை பண்ணோம் சார், சைக்கிள் ஓட்டும் போது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வெளியும் வந்து பாட்டு பாடி எங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சார். பயங்கர காலியா இருந்துச்சு சார், அப்படியே அந்த கார்னர் காரனா கார்னரா எல்லாரும் போயிட்டாங்க. தினேஷ் கூல் சுரேஷ் அர்ச்சனா இவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்தாலுமே நீங்க பண்ணீங்களா, அங்க என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சா சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருந்தாரு. அவங்களும் வந்து ஒரு கட்டத்துல அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த குரூப் கிட்ட போனா யாரு அந்த குரூப் மாயா குரூப் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே சார் சுத்தமா என்டர்டைன்மெண்ட் இல்ல அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்சி சுத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டாங்க. காலையில எந்திரிச்சு ஆட வைக்கிறதே ஒரு பெரிய பாடா இருக்கு சார். ஃபைனலா லாஸ்ட் கூடிய கேப்டன் விஸ்ட் கிட்ட வந்து கேக்குறாரு, அவரு சொல்றாரு சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் சார், அதாவது காலையில ஃபர்ஸ்ட் நாள் உடைய காலையிலே எந்திரிச்சு டான்ஸ் ஆட வாங்கன்னு கூப்பிட்டு சார் மாயா வச்சு தரவங்களா அவங்க போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து மத்த நாள்லாம் ஆடினீங்களா அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் பண்ண தப்பெல்லாம் வந்து இவர் நோண்டி கேட்கலாம், இவங்க வந்து பழைய விஷயங்களை பேசினா அது தப்புன்னு வந்து இவர் சொல்லுவாரு. நங்க சார் உங்க சட்டம் கடைசியில விஷ்ணு தான் இந்த எபிசோடு ஃபுல்லா வச்சு 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 செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கமல் சார் பேச ஆரம்பிச்சாரு, அதாவது வீட்டில் என்டர்டைன்மெண்ட் இருந்தால் தான் வெளியிலும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு நடிகராக வர வேண்டும் என்று தான் வந்திருக்கீங்க, நீங்க வந்து உள்ள வந்து உங்களால் முடிஞ்சது என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிலாம் வந்து நிறைய அட்வைஸ் சொன்னாரு. மாயா வந்துட்டு சார் நீங்க சொன்னபடி தான் நல்லா நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணதா பண்ணதுக்கு ஓகே நீங்களாம் சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அப்படின்ட்டு ஓடி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்த மாயா பூர்ணிமாக்குல குஷியை பார்க்கணுமே, அங்கே பாருங்க சரவண விக்ரம் சொல்றாப்புல ஏய் நம்ம மூணு பேர் பேசும்போதுல கிளாப்ஸ் வந்துச்சுப்பா அப்படின்ட்டு மூணு பேர் தனியாக போயிட்டு பயங்கரமாக குஷியெல்லாம் வந்து கொண்டாடிக்கிறாங்க.
போயிட்டாங்க. பூர்ணிமாவுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம், எதுக்கு இவங்க கை தட்டினாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. மாயா பேசும்போது கைத்தட்டு சவுண்ட் வந்துச்சு, அதாவது உண்மையாவே ஆடியன்ஸ் தட்டினாங்களா இல்ல எடிட்டிங்ல வேற யாரோ பேசும்போது கைத்தட்டும் போது அந்த சவுண்ட் எடுத்து இதுக்கு போட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆடியன்ஸே காட்டல. இந்த மாதிரி தான் மூணு டைம் நினைச்சு மாயா பூர்ணிமா இருக்கும்போது லைட்டா கைத்தட்டு சவுண்ட் வந்துச்சு, ஆடியன்ஸ் தட்டல. எனக்கு தெரிஞ்சு இது எடிட்டிங்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து குசியில பேசிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு எப்ப முட்டை விசையில நான் கேஷுவலா நார்மலா சொன்னா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாயிண்டா வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பக்கம் போனா ரவீனா வந்து அழ ஆரம்பிச்சிச்சு, என்ன இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வச்சு சேராது இவரு, ஒருவேளை மணியை வெளியமிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிச்சு. அங்க அர்ச்சனா அம்மா அழாதமா என்னமா இருமா பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. மணியை வந்துட்டு ஏ முட்டைப்பப்ஸ் அழாத அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் கமல் சார் திரும்ப வந்தாரு, வந்த உடனே அகமிட்டி வழி அகத்துக்குள்னு சொல்றாரு. உள்ள போன உடனே விஷ்ணு ரொம்ப அமைதியா இருக்காரு, அதாவது நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா இல்ல உண்மையான்னு தெரியாம இருக்காரு. அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த வார கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்ட்டு உங்க கருத்துக்களை வந்து உண்மையா சொல்லுங்க, அதாவது கருத்துக்கள் இருந்த மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. விஷ்ணு நினைக்காப்புல ஏன் என்ன போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் திரும்ப சரவண விக்ரம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க கேப்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. அவன் சொல்றாப்புல சார் என் கேப்டன்சி விட ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு, இந்த வாரம் கேப்டன் வீட்டில் இருந்தாரா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இந்த பாயிண்ட பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் கேப்டன்சி நல்லா இல்ல, கேப்டன்சி நல்லா இல்ல, கேப்டனே அந்த வீட்டில் இல்ல, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் எல்லாருமே அம்பு தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரே அடியா வந்து அட்டாக் பண்ணாங்க விஷ்ணுவை. எல்லாருமே இப்படி சொல்றாங்களே விஷ்ணு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே விஷ்ணு எழுந்து சொல்றேன் சார், அதாவது இதுவே வந்துட்டு கேப்டன் பதில் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு உடனே மாயா விக்ரம் இவங்களாம் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா பண்ணாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்கப்பா, ஏன்னா இவங்களை வச்சு செஞ்சதுனால இவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. சவுரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இல்ல சார் நான் கேப்டன் ஆகும்போது மாயா பூர்ணிமாவை முதல்ல சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து டீம் பிரிச்சு போடும்போது பூர்ணிமா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டாங்க, அதனால வந்து இவங்களை கோவப்பட்டு வந்து அப்பவே வந்து வாக்குவாதம்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன பூர்ணிமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆமா சார் அவர் வந்து என்ன போட்டாரு, காரணம் எல்லாம் ஒரு பதில சொல்லி என்ன வந்து போட்டாரு, அது எனக்கு பிடிக்கல, அது தாண்டி வந்து நம்மளும் ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதோ சொன்னாங்க. இவங்க சொல்றத பூரா வந்து கமல் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, விஷ்ணுவோ இவங்க சொல்றதுல வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது, அது நியாயமா இருந்தா கூட அது வந்து அப்படியே நிப்பாட்டிடுறாரு, நிப்பாட்டிட்டு இவங்க சொல்றதுக்கு வந்து பேசுங்க பண்ணிடுறாப்புல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விஷ்ணு ஏதோ விளக்கம் கொடுத்தாப்புல ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கல, அவர் வந்து சார் விட்டுருங்க சார் போதும் நான் பண்ண தப்பு தான் இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னே. அப்பெல்லாம் உண முடியாது, நீங்க வந்து சொல்லிதான் ஆகணும், பதில சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிடிச்சி நோண்டி நோண்டி கேட்டே இருந்தாப்புல. விஷ்ணுக்கு வந்து பதில் சொல்ற கண்டிஷனே இல்லை, ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி நோண்டி ஒரு கேட்டே இருந்தார். ஒரு ஒருத்தரும் இருந்து அதை அப்போஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க, அதாவது விஷ்ணு மேல வந்து தூக்கி தூக்கி கல்ல போட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ண போன வாரம் வந்து நிக்சன் வந்து அரிசி எடுக்கல, பட் இருந்தாலும் வந்து சாப்பாடு வந்து செம்மையா போட்டாப்புல. இவர் வந்து லாஸ்ட் டூ டேஸ்க்கு வந்து சாப்பாடு பொருட்களே இல்ல, ரேஷன் வந்து சரியா பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதாவது தகுதியற்றவர்கள் தான் போயிட்டு ரேஷன் பொருள் எடுக்கணும், அதாவது என்னன்னா சோம்பேறியா இருக்கவங்க அந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பேரும் செலக்ட் பண்ண சொன்னாங்க. சோ மாயா அண்ட் இந்த பொண்ணு இருக்கு அனன்யா அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாப்புல. சோ அவங்களா வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை தகுதி இல்லாத சொல்லிட்டாரு, அது சொல்லிட்டாரு, ரேஷன் பொருள் வந்து நான் கரெக்டா இட்டு வந்தோம் இது மிஸ் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்ட்டு. சோ ஒரே குறையா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதாவது ஒருத்தர் கூட வந்து சப்போர்ட் பண்ணி பேச மாதிரியே பேசல, என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தூக்கி போடலாம், அது தூக்கி போட்டது அப்புறமே பாசிட்டிவா மாறிடுச்சு மத்தவங்களுக்கு, விஷ்ணுக்கு வந்து நெகட்டிவா மாறிடுச்சு. மனுஷன் பேசுற கண்டிஷன் இல்ல, தலை குனிஞ்சிட்டாப்புல என்னமோ பேசிட்டு போங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணீங்க அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து நின்ட்டாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேல சார் எல்லாமே தப்பு தான் சார், இந்த வார கேப்டன்சில நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அது கூட ஒரு விடல, பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு அதை ஏத்துக்கிறேன் சொன்னா எப்படி விடுறது, அது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அப்படின்னு வந்து புடிச்சிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு பிரதீப் இருந்தா வச்சுக்கோங்க, பிரதீப் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து கிறுக்குத்தனமா பண்ணாலும் ஒரு சில இடத்துல பேசும்போது வந்து பயங்கரமா வந்து பேசுவாப்புல. கமல் சார் பேசுறதுக்கே வந்து அவரு ஆப்போசிட்டா வந்து வேற லெவல் பேசி கைத்தட்டு எல்லாம் வாங்கியிருப்பாரு. விஷ்ணு வந்து இப்படி நின்ட்டாப்புல, பிரதீப் வந்தா வந்து விட்டுருக்கவே மாட்டாப்புல, எனக்கு தெரிஞ்சு வாக்குவாதம் பண்ணிருப்பாரு, கமல் சார்ட்டே வந்து வாக்குவாதம் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல விஷ்ணு என்ன சொல்றாருன்னா சார் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுல உண்மைதான் நான் ஏத்துக்கிறேன், அதனால இவங்க கிட்ட வந்து என்னால ஆர்கியூ பண்ணவே முடியாது, விட்டுருங்க சார் அப்படின்னு ஒன்னு. சரி அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, ஏன்ட்டு ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாப்புல. இதுக்கு முன்னாடி மாயா பூர்ணிமா இவங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணும்போது, அதாவது இவங்க கேப்டன்சில தப்பு பண்ணும்போது இந்த அளவுக்குலாம் வந்து ரிவெஞ்ச் எடுக்கல, எதுக்கு இந்த டைம் வந்து இவ்வளோ எடுத்தாரு அப்படின்றது எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஒரு தலைவனா இப்படி தான் இருக்கணும், லீடர்லாம் இப்படி தான் இருக்கணும், கேப்டனா இப்படி தான் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்தாப்புல. அந்த இடத்துல கொஞ்சம் அரசியலும் பேசினாப்புல. அதுக்கப்புறம் அவர் எப்படி கிளம்புனாரு வீட்டுக்குள்ள அவங்க திரும்ப முடிக்க கலைய ஆரம்பிச்சாங்க. பூர்ணிமா மாயாலாம் போயிட்டு ஏய் வாவ் இன்னைக்கு நம்ம சூப்பர் ஏ பிரில்லியன்ட் வாவ் நம்ம தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர குஷியாக வந்து உட்காந்து அவங்க ஒரு மூலையில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திட்டே உடல் இல்லையா, அதனால அவங்க ஜாலியாக இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து விஷ்ணு ஃபுல் அப்செட்டு, கூல் சொல்லி சொல்கிறாப்புல ஏப்பா உடுப்பா அப்படின்னு நோ கம்புடனா இவங்கெல்லாம் இது கழுத்திருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாப்புல. மணியை வந்து பேசுகிறாப்புல உடுத்தல நீ சில்லா இரு கூலா இரு அப்படின்னோடனே இவங்க மூஞ்செல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் கமல் சார் திரும்ப வந்தார், வந்த உடனே இந்த அஞ்சு ஸ்டார் பம்பர் பரிசு அஞ்சு ஸ்டார் விளையாடுங்க இல்லையா, அதில் ஏன் வந்து ஓப்பனிங்லேயே மாயா நிக்சன் நீங்கள் வந்து விலகிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மாயா வந்து ஒரு பதிலை கொடுத்தாங்க. சார் அதாவது அர்ச்சனா விஷ்ணு தினேஷ்ல வந்து அதாவது அக்ரெசிவா வராங்க, நம்மளை வந்து அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப பேடா பேசுறதுக்கு வராங்க. ஒருத்தங்க வந்து நம்ம கபடியில வந்து டைரக்டா விளையாடலாம், நான் விளையாடலாம் சார், ஆனா ஆப்போசிட்ல பிளேடு கத்தி வச்சுட்டு வந்து விளையாட வரா, நான் விளையாட மாட்டேன், அதனால தான் விலகிட்டா பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மாயா பண்ண தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க, அதனால வந்து பேர் டேமேஜ் ஆகும், அதனால வந்து விலகிடுச்சு. ஆனா கமல் சார் சொல்ல
சொல்லும்போது இதனால தான் சார் விளையாடல அப்படின்னு சொல்லிச்சு. அவரும் வந்துட்டு இருந்தாலும் சரிதான் நீங்க பண்ணது, பட் இருந்தாலும் விளையாடி இருக்கலாம் அப்படின்ன மாதிரி அப்படியே கூல் அவுட் ஆகல. அடுத்து நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது சார் நான் என்னதான் பேசினாலுமே நான் பண்ண ரெண்டு தப்பு இருக்கு, வினுஷா பத்தி பேசுறது ஐஷு மேட்ரு, இதை தூக்கி வைப்பாங்க, நான் வந்து கோவப்படுவேன், அதனால எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்டேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் சொல்றான். கமல் சார் வந்துட்டு அதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து சூப்பரான ஒரு பிளேயர், நீங்க வந்து வந்து சண்டை போட்டு போராடி இருக்கணும், அங்க வந்து அவங்க முன்னே அந்த கேம் விளையாடி இருக்கணும், அதாவது இந்த நாட்டில் வந்து இவன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ட்டு அந்த நாட்டுக்கு எதிராகவே நான் வந்து ஒரு விளையாட்டு விளையாட மாட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, யாராலும் எதிர்த்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி பயங்கர பாசிட்டிவ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினாப்ல. அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. ஃபைனலாக விஜய் நீங்க ஏன் விட்டு கொடுத்தீங்க, கடைசியில் நீங்க ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, நீங்க ஏன் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து ஒரு பதிலை சொன்னார். சார் எனக்கு வந்து நீங்களும் மக்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ்க்குள்ள வரதுக்காக, நான் அந்த வாய்ப்பை கொடுக்கல மக்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாப்பல. அதுக்கப்புறம் விஜய் சொல்றாப்ல அதே மாதிரி விக்ரம் வந்து கேட்டாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு, அதனால வந்து ஸ்டார் அவர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு, என்ன கெஞ்சி வாங்கினா எப்படி வாங்கன்னு தெரியல சார், பட் எனக்கு ஸ்டார் கிடைச்சிச்சு அப்படின்னு அதுக்கும் வாழ்த்துக்களை சொன்னாப்பல. சூப்பர் நீங்க வந்து அஞ்சு ஸ்டார் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஆக்டிங்க கொடுத்தான் உலகமாக நடிப்பு ஆக்டிங் கொடுத்தான் அவன் வந்துட்டு. அதுக்கப்புறம் விக்ரம் டி இன்னொரு கேள்வி கேட்டாரு, அதாவது உங்கள் வெற்றிக்கு தடையாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டோடனே இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அர்ச்சனாவே தான் முடிச்சு தொங்கிட்டு இருக்கான், அதனால என் தடைக்கு அர்ச்சனா தான் சார் அப்படின்னு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொருத்தர் விஷ்ணு தினேஷ் அர்ச்சனா இவங்க மூணு பேரை தான் இந்த டீம் இருக்கிறவங்களாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா கிட்ட போகும்போது வந்துட்டு அது வந்து எனக்கு வந்து யாரும் தடலை சார் நானே தான் அப்படின்னு நினச்சி, அடுத்து ஒவ்வொருத்தரும் கூல் சரிஸ் வந்து எனக்கு வந்து நான் தான் சார் தடை அப்படின்னாப்பில, அடுத்து தினேஷும் சார் எனக்கும் நான் தான் தடை அப்படின்ட்டு அவங்க வந்து செல்ஃபாகவே எடுத்துக்கிட்டாங்க. இவங்களாம் வந்துட்டு அவங்க மேலே வந்து பழைய போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் நாமினேட் ஆனவங்களாம் ஒரு பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உட்கார வைக்கிறாங்க. யார் யாரும்னா நெக்ஸனு மணி தினேஷ் அப்புறம் அர்ச்சனா அவங்க நாலு பேர் உட்காறாங்க. ஒரு ஒருத்தராக கேட்குறாப்பில் யார் வெளியே போவீங்க அப்படின்ட்டு அவங்க நாலு பேருக்குள்ளே கேட்கும்போது ஒருத்தர் மணின்றாங்க, மணி நெக்ஸ்டன்றாங்க, அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து நான் தாங்கிறாப்பில் அப்படி ஒரு ஒருத்தரும் அவங்கள சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு நீங்கள் தான் யார் வெளியே போவான்னு கரெக்டாக கணிச்சு சொல்லுங்களே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா ஏற்கனவே நான் நிறைய திட்டு வாங்கிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னே ஒரு மணியே சொல்கிறாப்பில். அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக கேட்குறாங்க. விசித்திரம் வந்துட்டு எனக்கும் டவுட்டாக இருக்குது சார், எனக்கு தெரிஞ்சு மணி இல்லைனா அர்ச்சனா போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக தெரியும் சார் நெக்ஸ்டன் வந்து போகமாட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் வந்துட்டு உங்க நம்பிக்கையை கெடுக்க கூடாது அர்ச்சனா அண்ட் நெக்ஸன் நீங்க ரெண்டு பேரும் சேவ்டு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ரவீனா கிட்ட கேட்கிறாரு என்ன ரவீனா ரெண்டு பேர் தான் இருக்காங்க தினேஷ் அண்ட் மணி யார் வெளியே போவாங்கன்னு உடனே அது வந்து அழுதுட்டு இருக்குது ஏற்கனவே மணியை தூக்கி வெளியே போட்டுருவாங்களோ அப்படின்னா அழுதுட்டு இருக்குது எனக்கு தெரியல சார் எனக்கு தெரிஞ்சு மணி போக மாட்டார் நினைக்கிறீங்களா இல்லை மணி போக கூடாது அப்படின்
கிடையாது, சென்னை மக்கள் வந்து ஓட்டு போலன்றதுனால வந்து எவிக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த கார்டு அப்படியும் காட்டுறாரு, அதில் எம்டி கார்டாக இருக்கு. அந்த கார்டை வச்சு தான் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இந்த ஷோவில் வந்து கமலை முதல்ல தூக்கி வெளியே போடுங்க, சிம்பு இல்லைனா கோபிநாத் இல்லைனா சூர்யா இந்த மாதிரி ஆட்களை வந்து ஆங்கராக கொண்டாங்க அப்படின்னு மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் விஜய் டிவி அந்த ப்ரோமோக்கிலேயே வந்து கமெண்ட்ஸ் நிறைய படித்தேன். ஏன்னா இந்த ஆறு சீசனாக அவர் சேர்த்து வச்சு இந்த மரியாதை எல்லாமே இந்த சீசனில் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் வந்து அவர் ஒன் சைடாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ வர வர பார்க்கும்போது. ஏன்னா ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் மாயா பூர்ணிமா திட்டமாக திட்டிட்டு இப்போ கடைசி அந்த டைட்டில் அந்த கிராண்ட் ஃபைனலே வரும்போது வந்து இவங்க பக்கம் நல்லது மாதிரியே கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி ஸோ இவங்களுக்கு வந்து டைட்டிலை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. மாயா பூர்ணிமா விக்ரம் இவங்களுக்கு யாருமே டைட்டிலை கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. பட் அவங்களுக்கு போச்சுன்னா அந்த ஷோ சுத்தமாக வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவர் அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறப்பல உடனே அச்சனா போயிட்டு நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து அதாவது நான் ஒரு மாதிரி விளையாடினா நீங்களாம் வந்து என்ன அட்டாக் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேமை விளையாடிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க அப்படின்ட்டு வந்து சாரியை கேட்டாங்க. எந்த பக்கம் கட் பண்ணுறதா மணி போயிட்டு ரவினா கிட்ட ஏய் பப்ளூ நான் வெளியே போயிடுவேன் நினச்சியா அவடு நான் வெளியே போகல இல்லை ஃபீல் பண்ணாத அழாத நம்ம வந்து சூப்பராக கேம் விளையாடலாம் ஃபன் பண்ணி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரவினா வந்து சமாதானம் பார்த்துட்டு இருக்காப்பில. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு வாங்க எல்லாரும் ஹாலில் உட்காருங்க அடுத்த வாரம் கேப்டன் யாருன்றதை நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்பில எல்லாரும் ஒரு பேரை சொல்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டிலேருந்து ரெண்டு பேர், ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ணோம். பிக் பாஸ் வீட்டில் யார் ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா மாயா அண்ட் மணியை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்மால் பாஸ் வீட்டில் யார் சொன்னாங்கன்னா விஜயை சொல்லியிருந்தாங்க. இவங்க மூணு பேர் தான் வந்து இப்போ அடுத்த வாரம் கேப்டனுக்கு கேம் விளையாட போகிறவங்க. என்ன கேம் விளையாட போகிறாங்கன்னா அது என்னன்னு தெரியல, அது வந்து அதோடய முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் தான் தெரியும். இன்னைக்கு நைட் வீடியோ பார்த்துட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சா பிடிக்கும்போது லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் நம்ம பசங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது இட்ஸ் மீ விஜய் பாய்.